உங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு எவ்வளோ ஸ்டாஃப் எடுத்து போட்டாலும் அவங்க தங்க மாட்டேன்றாங்க, அடிக்கடி வேலையை விட்டு போயிடுறாங்க அப்படின்னா அதற்கான வீடியோ அளிக்கிற காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஏழுமலை, சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் என்டர்பிரனர். ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாஃப் அடிக்கடிக்கு நிற்கிறதுக்கான மூன்று முக்கியமான காரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரணம் என்னென்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம அவுட்லெட்டில் வேலை செய்கிறதுக்கான சுற்றுச்சூழல் வந்து சரியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வென்டிலேஷன் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வசதி இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரைட் டூல்ஸ் இருக்கணும் வேலை செய்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேலைக்கான சுற்றுச்சூழல் இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வீக் ஆஃப் கொடுக்கணும், பிரேக் டைம் கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான டைமில் லீவும் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறமா அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களோட ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க் இருந்ததுன்னா அவர் ரொம்ப நாளைக்கு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சரிவர நம்ம அமைச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாஃப் நம்மளுக்கு லாங் டைமில் ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருப்பாங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம். உங்கள் அவுட்லெட்டில் நீங்கள் ஒரு சிஸ்டம்மை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு எஸ்ஓபின்னு சொல்லுவோம். சிஸ்டம்மை நீங்கள் அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணாமல் ஸ்லோ சேஞ்சிங் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் அவுட்லெட்டில் வேலை செய்கிறதுக்கான கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது எப்படி ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லலான்னா, அவுட்லெட்டில் ஸ்டாக்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ப்ரொசீஜரை நீங்கள் அடிக்கடிக்கு சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கான இரிட்டேட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மேனேஜர் வந்து காலையில் இந்த மெத்தடில் வந்து ரிசீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாருன்னு வச்சிங்களேன். அடுத்தது வந்து ஓனர் வந்து அந்த அவுட்லெட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி அடிக்கடிக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் மாற்றும்போதோ இல்லை என்டர் பண்ணும்போதோ அவங்களுக்கான வேலை செய்கிறதுக்கான ஃப்ரீடம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஸ்லோ சேஞ்சிங் மெத்தடில் கொண்டு வந்து அந்த அவுட்லெட்டுக்கு ஆப்ரேஷனை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்மை நீங்கள் சரியாக செயல்முறைப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாஃப் ரொம்ப நாளைக்கு ஸ்டே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். இப்போது அவங்களுக்கு சரியான டைமில் அவங்களுக்கு பேமெண்ட்டை நீங்கள் இஷ்யூ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், அவங்களுக்கு 10th சேலரின்னு சொல்லியிருக்கீங்கன்னா அந்த 10th அன்றைக்கி நீங்கள் சேலரி ப்ரொவைட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான டைமில் அவங்களுக்கு அட்வான்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ரெண்டாவது, மார்க்கெட்டில் என்ன அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பர் மந்த்துக்கு ஒரு வெயிட்டருக்கு வந்து 15,000 தராங்க அப்படின்னா அந்த 15,000 நீங்கள் வந்து சரியாக கொடுத்துட்டு அதற்கான இன்சென்டிவ் மெத்தடு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மற்ற அலுவன்ஸ்லாம் நீங்கள் சரியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகி ரொம்ப நாளாக ஸ்டே பண்ணுவாங்க. இந்த மாதிரி அலவன்ஸு, இன்சென்டிவ்ஸு, இந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு தரும்போது அதில் அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்மளுக்கு அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதாவது அவங்க வேலையை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு நம்மளுக்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சு கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் பேமெண்ட் விஷயத்தில் எந்த குறையும் வைக்காமல் அவங்களுக்கு ரைட் பேமெண்ட் கொடுக்கறத நீங்கள் பழக்கமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி உங்கள் ஸ்டாஃபுக்கு நீங்கள் சரியான முறையில் ஊதியம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டைம் ஸ்டே பண்ணுவாங்க. இந்த மூணு விஷயங்களை சரிவர செஞ்சாலே போதும், நம்ம அவுட்லெட்டில் வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டே பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நன்றி, வணக்கம்.